மெட்டீரியல். ஓகே, டாட்டன் மெட்டீரியல், டாட்டன் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஜஸ்ட் ஃபைவ் சிம்பிள் பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினிமம் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன். மினிமம் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, மினிமம் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டர்ன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேவிட்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேவிட்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எகெயின் காஸ்டிங் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பேட்டர்ன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேட்டர்ன் சைஸ் இன்க்ரீஸஸ்ல கேவிட்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேவிட்டி சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்டையர் காஸ்டிங் சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து மினிமம் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோ டென்சிட்டி. லோ டென்சிட்டி எதுக்குன்னா ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் வந்து லோ டென்சிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா மோல்டோ பேட்டர்னை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே லோ டென்சிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ், குட் ஆர் எக்ஸ்டென்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்பயுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு, கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோ டென்சிட்டி ஹை டென்சிட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இட் ஷுட் பி வெரி இட் ஷுட் பி சீப் ஆல்சோ. ஸோ அந்த இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது முதல்ல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஃபைவ் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைவ் மெட்டீரியல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வுட், மெட்டல், பிளாஸ்டிக் பேட்டர்ன், வேக்ஸ் அண்ட் ஃப்ரோசன் மெக்கூர். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வுட். வுட்டை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வுட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்யர்ட் ஃபார் த பேட்டர்ன் இஸ் ப்ரெசன்ட் எக்ஸப்ட் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன். மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் பாயிண்ட்டை தவிர மிச்ச எல்லா பாயிண்ட்டுமே வந்து வுட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து பேட்டர்ன் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸோட இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, எக்ஸப்ட் மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன். ஸோ விச் எவர் வுட் இஸ் ஹேவிங் லோ மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன், த கரஸ்பாண்டிங் வுட் கேன் பி டேக்கன் அஸ் பேட்டர்ன் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் வந்து லோ மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் டைப் ஆஃப் வுட் இருக்கும், அது எல்லாமே வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங் மெட்டீரியலாக சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டீக் வுட் அண்ட் மேகோகானி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல். மெட்டல் வந்து எதுக்கு, மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வித் ரிகார்ட் டு பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ்னா, ஸோ வுட் ஹாவ் அ ப்ராப்ளம் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் டென்சிட்டி வுட் பி ஹை. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஆல்ரெடி பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொன்னேன், லோ டென்சிட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணும், ஹை டென்சிட்டி இருக்கிறத யூஸ் பண்ண முடியும். ஸோ மெட்டல்ஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனுஃபேக்சர். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் ஆல் த மெட்டல்ஸ் த லோவஸ்ட் இஸ் பர்சஸ்ட் பை அலுமினியம். அலுமினியம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி, விச் இஸ் அரவுண்ட் இட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி பட் இட் ஷுட் பி அரவுண்ட் 2.7 கிராம்ஸ் பர் சிசி. ஓகே, அண்ட் இருக்கிறதுலே டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து, ஸோ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு கிடையாது, வுட்டை விட மெட்டல் வந்து 5 to 8 டைம்ஸ் டென்சிட்டி ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் யாரும் மெட்டல் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் தென் யூஸ் அலுமினியம் ஆர் ஒயிட் மெட்டல். இந்த ஒயிட் மெட்டல் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து டென்சிட்டி ஜாஸ்தி, விச் இஸ் அரவுண்ட் 3.2 g/cc. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்டிக் பேட்டர்ன். ஸோ பிளாஸ்டிக் பேட்டர்ன் வில் பொசஸ் குட் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் ரெக்கார்ட். பிளாஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் வந்து பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ், பேட்டர்ன் மேக்கிங்கில் பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக்ஸு, வேக்ஸு, ஃப்ரோசன் மெர்க்குரி கூட அப்பப்போ யூஸ் பண்ணலாம், பட் பிளாஸ்டிக் அண்ட் வேக்ஸ் பிளேஸ் அ வெரி ப்ரைமரி ரோல் இன் தட். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் வில் பொசஸ் வெரி குட் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் ரெக்கார்ட் ஃபார் பேட்டர்ன் மெட்டீரியல். அண்ட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பேட்டர்ன் மெட்டீரியலுமே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈபாக்சி ரெசின்ஸ், பிவிசி, பாலிஸ்டைரின், செல்லுலோஸ், இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் பேட்டர்னில் வரும்.